விவசாயிகள் வரவேற்க வேண்டியவை, நாங்கள் புண்பட்ட நெஞ்சத்தோடு வரவேற்கிறோம். அதுக்கு நீங்க உங்கள் வழியாக நமக்கு விவசாயிக்கு யாருமே ஒரு இதுவுமே செய்ய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உயிர் இழப்பு. முதல்ல 11 ஆளுநரை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க. ஆளுநர் வந்து இஸ் இன்டர்ஃபியரிங் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். அவருக்கு உரிமைகள் இருக்கிறதுன்னு அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட அது வந்து ஒரு உரையில் இரண்டு கத்திகள் இருப்பது போலது. ஏன்னா முதலமைச்சர் இன்றைக்கி கலெக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் போடுவார், நாளைக்கு வந்து கவர்னர் ஒரு கான்ஃபரன்ஸ் போடுவார்னா யார் சொல்கிறது அவங்க கேட்பாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் வில் டெஃபினெட்லி நாட் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு தள்ளப்படுவாங்க அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன். ஆனால் நான் எனக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதான் வந்து ஒரு அமைச்சர் கேட்டாங்க, நீங்கள் வந்து பிரசிடென்ட் வந்து ஆய்வு செய்யலாமா பிரைம் மினிஸ்டருடைய செயல்பாடுகள்னு சொல்லி கேட்டாங்க. அது கூட நிர்மலா சீதாராமன் குதர்க்கமான ஒரு பதிலை கொடுத்தாங்க. அவங்க மற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்கிற பணியையோ இல்லாட்டி கலெக்டர்கள் பண்ணுற பணியையோ ஒரு அமைச்சகம் பண்ணுவேன்ற பணிகளையோ நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல்வாதி மாதிரி அவருக்கு ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அவர் வந்து நான் சிம்பிளிசிட்டியை கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு ட்ரெயினில் பயணமாகிறது வந்து எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் வழிநடுக்க போலீஸ் நிற்கிறாங்க, கவர்னர் வராங்கன்னு, ஆனால் நீங்கள் ட்ரெயினில் போய் இறங்குறேன்னு சொல்கிறீங்க. ஐ ரியலி டூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் த சிம்பிளிசிட்டி பிஹைண்ட் ஆல் திஸ். அதுக்கு நீங்கள் வந்து இதில் தான் சிம்பிளிசிட்டி காமிக்கணும், நீங்கள் அரசியல்வாதியாக மாற போகிறீங்களா, நாளைக்கு தமிழகத்தில் வந்து நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட போகிறீங்களான்னு தெரியல. எதுக்காக நீங்கள் வந்து இந்த முன்னோட்டம் பார்க்குறீங்களா தெரியல. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கவர்னர் யூ மே ஹேவ் ஆல் த பவர்ஸ், அவருடைய எல்லா பவர்ஸும் இருந்தால், ஆய்வு செய்வதற்கான எல்லா அதிகாரங்களும் இருந்தால், அது ஒரு உரையில் வந்து ஒரு கத்தி தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். காணவல் பண்ண மீனவர்கள் வந்து திரும்பி வராட்டி அவங்க 7 ஆண்டு காலம் வந்து காலவாசம் இருக்குது, அந்த 7 ஆண்டு காலத்துக்கு பிறகு தான் அவங்க வந்து மரணம் அடைந்து விட்டார்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிவாரணம் வழங்கப்படும் சொல்கிறாங்க. அது ஏற்படுதாக இல்லை. காரணம் இங்கே வந்து பேரிடர் ஏற்படும் போது காணாமல் போயிருக்காங்க, கடலுக்கு போகும்போது தான் காணாமல் போயிருக்காங்கன்னு அங்கே ஊர்ஜிதப்பட்டு அங்கோட பங்கு தந்தைகள் சொல்லுகின்ற ஒரு சூழல் இருக்கும்போது இது கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு முன்னாடி எப்போதுமே கடலுக்கு போனவங்க திரும்பி வந்துடுவாங்க பண்டிகை காலத்தில். அப்படி வராட்டி அவங்க வந்து இயற்கை எய்து விட்டார்கள் என்ற அடிப்படையில் அவங்க நிவாரணம் வழங்கணும்னு சொல்கிறாங்க. அது நியாயமான கோரிக்கையாக தான் தெரிகிறது என்பது என்னுடைய கருதி நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது இல்லாமல் இந்த பக்கம் வந்து கடற்படை ரோந்துன்றது பலகாலமாக நான் சொல்லிட்டுருக்கேன். சமுத்திர மக்கள் கட்சி சார்பாக பல மாநாடுகளில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். ஏன்னா இந்த பக்கம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நேவல் போட்ஸ் வில் ஹெல்ப். இந்த ராமேஸ்வரத்தில் வந்து மீனவர் சகோதரர்கள், அப்புறம் மீன் பிடிக்க போகும்போது வந்து தமிழக மீனவர்கள் கைதுன்னு போடுறது, சுட்டுக்கொல்லப்பட்டனம் சொல்கிறது, இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய நேவல் போட்ஸ் வந்து ரோந்து அதிகமாக இருக்கும்போது கடற்படையோட ப்ரெசன்ஸ் இஸ் ஃபெல்ட் இந்த சதர்ன் வாட்டர்ஸ் இருந்தால், அது வந்து இந்த மாதிரி தமிழ் ஒரு தளம் இருந்திருந்தால், இந்த மாதிரி இருந்திருக்கு உடனடியாக வந்து இங்கேருந்து ஃப்ளையிங் அவுட் ஆஃப் ஹெலிகாப்டர்ஸ் இங்கேருந்து போயிட்டு இந்த மாதிரி தத்தளிச்சிட்ருக்கலாம் என்னென்னு போய் பார்க்கறது கூட நம்மளால் முடியாமல், ரெண்டாவது ஒரு பவர்ஃபுல் டிரான்ஸ்மிட்டர்ஸ் இப்போ கொடுக்கறது இல்லை அவங்களுக்குலாம். ஜிபிஎஸ் இருந்தாலும் ஜிபிஎஸ் கருவிகள் இருக்கணும், எல்லாருக்குமே இருக்கணும்ன்றது சொல்லி அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து முந்தியிருந்த ஒரு சூழல் வேறு சூழல். அப்போ வந்து ஒரு இலங்கை தில் வந்து பல பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருக்கும்போது இங்கே நம்ம டிரான்ஸ்மிட்டர்ஸ் கொடுக்குறதோ வேறு இதுக்கு பயன்பட்டு விடலாம் என்ற ஐயப்பாடு இருந்திருக்கிற காரணத்தினால அது கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அந்த நிலைமைகள்லாம் மாறிடுச்சு. அதனால் அவங்களுக்கு வந்து சேட்டலைட் ஃபோனோ இல்லாட்டி ஒரு அதிநவீன ஒயர்லெஸ் ஃபோனை கொடுத்து அவங்க தொடர்பு ஒன்ஸ் ஒன் வே தொடர்பு இருந்தால் கூட நாங்கள் இந்த இடத்துல தத்தளிச்சிட்ருக்கோம் எங்களை காப்பாற்றுக்குன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம்.
ஹவு இன்டெலிஜென்ஸ் இஸ் மானிட்டரிங் எவ்ரிபடி, யார் யார் என்ன பேசுகிறாங்கன்னு கூட தெரிஞ்சுக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு கருவிகள் நம்மகிட்ட இருக்கும்போது இன்டெலிஜென்ஸில் அவங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அவங்க என்ன பேச போகிறாங்க அவங்க வந்து என்றது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சூழல் இருக்குது. அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு தளம் இருக்க வேண்டும். இப்போ அவங்களுடைய கோரிக்கை இதுக்குன்னு தனி ஒரு அமைச்சகம் இருந்தால் கூட எங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு இருக்காங்க.